சர்க்கார் வணக்கம் மைமட்ராஸ் மக்களே. நம்ம இப்போ இருக்கிற தேட்டர் பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டர். ஆமாம், சிட்டிலேயே வந்து ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் தேட்டர் ஃபார் வந்து பிக் ஹீரோஸ்னே சொல்லலாம். பெரிய ஹீரோ படம் வந்தால் இங்கே வந்து கூட்டம் அள்ளும் அப்படி இருக்கும். அங்கே தான் வந்து சர்க்கார் படத்துக்கான வந்து வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஏன்னா வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குன்றதுனால பேனர் கட்டுறது அந்த அலங்கார வேலைகள்லாம் போயிட்டுருக்கு. ஸோ அந்த இடைவெளியில் வந்து தளபதி ரசிகர்கிட்ட பேச போகிறோம், வாங்க பேசலாம். ஒரு வழியாக சர்க்கார் படம் எல்லா தடைகளையும் தாண்டி தேட்டருக்கு வந்திருக்கு. இன்னமும் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்குது. ஏர்லி மார்னிங் ஷோ சுடாமல் அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒரே விஷயம்தான், தளபதி எல்லாத்தையும் உடச்சி வெளில வரதான் போகிறாரு. ஸோ அவங்களோட தீவிரமான ஃபேன்ஸ்லாம் வந்து இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது. எல்லா பேனர் அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு குரூப் தான் வந்து இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்காங்க. எஸ், ஒரு வீக்கெண்ட் அதுவுமா வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணாமல் தளபதிக்காக தேட்டரில் வந்து ஆரமாக வந்து இங்கே டெக்கரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்போம், அவங்க மனநிலை எப்படி இருக்குது, அவங்க எப்படி ஃபீல் பண்ணுறாங்க சர்க்காருக்கு அப்படின்னு. நீங்கள் எப்படி நான் ஃபீல் பண்ணுறீங்க இந்த படம் வந்து சர்க்கார் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையான கருத்தையும் அவருடைய நிஜ வாழ்க்கையும் நல்ல ஒரு மது முத்திரிட்டுக்கிறாரு அப்படி தான் நாங்கள் பெட்டராக ஃபீல் பண்ணுறோம். இது எல்லா படத்தோடையும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருக்கிறோம். அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஒரு ஒரு படத்துக்கும் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஒன்று, அந்த ரிலீஸ் டைமில் கடைசி நேரத்தில் வந்து எதாவது ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்காங்களே, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அது? எங்களுக்கு அதை பற்றி எந்த ஃபீலிங்கே கிடையாது. ஏன்னா தளபதி எப்படி விட தடையாக இருந்தாலும் ஒட்சியத்தை வந்துட்டே இருப்பார். நாங்கள் வந்து படம் பார்ப்போம், படம் பயங்கரமாக ஹிட்டாகும், அது எங்களுக்கு சந்தோஷம், அவ்வளோதான். மற்றபடி எத்தனை பேர் தடை பண்ணாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலையே கிடையாது. ஏன்னா அது எப்படி இருந்தாலும் ஈஸியாக முடிஞ்சிடும், அவ்வளோதான். எங்கள் தளபதி அசால்ட்டாக வச்சு வெளியே வந்து நிற்பார். ஏழு மணி இந்த ஃபேன் ஷோஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இத்தனை ஒரு ஸ்க்ரீனில் இவ்வளோ ஷோ தான் ஓட்டணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? முதல் வசூல் வந்து மெர்சல் வந்து 20 கோடி வசூல் அடிச்சோம் முதல். இப்போ ஒரு 40 கோடி வசூல் அடிக்கலான்னு அது உண்மை அடிச்சு அதை வந்து நிறுத்ததுக்கோசம் இந்த பிளான் பண்ணுறாங்க. ஆமாம், தளபதி வந்து எந்த இது பண்ணாலும் அவர் பாட்டின ஒரு மேலே போயின்னே தான் இருப்பார், அவ்வளோதான். ஆனால் இப்போ 5 மணி ஷோ விட்டுருந்தாங்கன்னா குறைஞ்சது 50 கோடி அது வசூல் கண்டிப்பாக அடிச்சிருப்போம். குடும்பத்தில் ஒரு சின்ன பிரச்சனை இருந்தால் கூட இங்கே வந்தால் அப்படி கூலாகிடுவான், அதுதான் தளபதி. அவர் மூஞ்ச பார்க்கணும், அவ்வளோதான் அவர் கெத்து. வந்து சர்க்கார் வந்து அப்போது வந்து சொல்லிடலாமா கன்ஃபார்மாக பிளாக் பஸ்டர் அப்படி சொல்லி? அது கன்ஃபார்மாக எழுதிடலாம், நீங்கள் எப்போ எழுதிலாம். ஃபஸ்ட் நாள் வசூலே வந்து 40 கோடி அசால்ட் வசூல், அதை எழுதிங்க. தளபதிக்கு வந்து எவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் இருக்குதுன்னு வந்து நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்கள் பார்த்து கேள்விப்படலாம். ஒரு ஜூனியர் தளபதி இருக்காருங்க. ஹலோ சார், உங்கள் பேர்? ஹர்னேஷ். ஹர்னேஷ், உங்களுக்கு வந்து விஜயை பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எதனால விஜய் அங்கிள் ரொம்ப பிடிக்கும்? அவர் ஸ்டைலு செம்மையா, செம்ம ஸ்டைலா, எல்லா பாப்பீங்களா? வந்து அவர் தான் என் கடவுள். இப்போ இப்போ சர்க்காரில் சர்க்காரில் எப்படி டான்ஸ் ஆடுவீங்களா, விசில் அடிப்பீங்களா? அவரை பார்த்தா விசில் அடிப்போம். சென்னையோட ராம் சினிமாஸ்னே சொல்லலாம், ரோஹிணி தேட்டரு. ஏன்னா ஃபேன்ஸுக்காக அவ்வளோ பண்ணுறாங்க, அதோட பேனர் வைக்கிறத தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. எவ்வளோ சம மாஸ் பண்ணிட்டுருக்காங்கன்னு. விஜய் படம் ரொம்ப நாள் போட்டு ஒரு பெரிய படமாக ரிலீஸ் ஆகுது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வெற்றிகரமாக நினைக்கிறோம், வெற்றிகரமாக. சர்க்கார் வந்து அரசியலுக்கு வர வேண்டிய படம் அது. அவர் வருவார், அவர் கண்டிப்பாக ஏழையுடைய வந்து கண் துடைப்பை வந்து சாதாரணமாக எல்லா அரசியல்வாதியும் வந்து நேராக போவாங்க, பட பலத்தோட போவாங்க. எங்கள் தலைவர் வந்து சர்வசாதாரணமாக சாதாரண போய் முடிச்சு வர தலைவர், எங்கள் தலைவர் இளைய தளபதி. தளபதி இளைய இளைய தலைமுறைக்கு ஏத்த தளபதி அவர், அவர் தான். இப்போ இப்போ தளபதி எங்கள் இளைய இளைய முறைக்கு உள்ளவா?
அவர் டிரைவர் தான், டிரைவர் நான் கோயம்பேடு முடித்தவர் ஆள்தான். ஆனா இந்த இளைய முதலுக்கு அவர் தான் எங்களுக்கு பிரச்சனை. அரசியல் சுமூகம் நான் சொல்றேன், அரசியல் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பிரச்சனை. அவர் வந்தா ரொம்ப ஒட்டுமொத்தமா எல்லா அரசியல்வாதிகளும் அவர் எதிர்ப்பு. இந்த கூட தான் பாத்தீங்களா, நந்தகுமார் விஜய் ஃபேன். எவ்வளோ வருஷமாக விஜய் ஃபேனாக? எனக்கு விவரம் தெரிஞ்சிருந்தால் விஜய் ஃபேன் தான். அவரோட டான்ஸு, அவர் ஸ்டைலு, அவர் டான்ஸ், அவர் ஸ்டைலு எல்லாமே பிடிக்கும். இந்த படம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? படம் வேறு லெவலாக இருக்கும். எதனால இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது சார்க்கார்? எதனால சர்க்காருக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது? அரசியல், அரசியல் ஃபுல் அரசியல் வந்துட்டார். மர்சலாக கொஞ்சம் அரசியல் காமிச்சாரு, இல்லை அரசியல் ஃபுல்லாக காமிச்சிட்டாரு. அரசியலுக்கு நான் அரசியலுக்கு வரக்கூடாது, வராமலே பண்ணுறாரு. அரசியல் வராமல் பண்ணோம், மாசு அந்த மாசு இருக்கும் அப்படியே அவருக்கு. சரி, உங்களுக்காக இவ்வளோ தலை ஃபேன்ஸு, இவ்வளோ சூர்யா ஃபேன்ஸ்லாம் வந்து உங்களுக்காக வந்து உங்கள் விஜய் ஃபேன்ஸுக்காகலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்குலாம் என்ன சொல்லணும்? அவங்களுக்குலாம் வந்து கூட வந்து நிற்கிறாங்க, அதைக்கோசம் அவங்களுக்கு நான் பாராட்டுறாங்க. சூர்யா ஃபேன் வந்து நீங்கள் ஏன் வந்து இங்கே பேனர் கட்டினீங்க? அதில் என் ஃபோட்டோ இருக்குது, என் மச்சானுங்க எல்லாரும் எங்கள் ஏரியாவில் இருந்து பார்க்குறோம், அதனால எங்கள் ஃபோட்டோ இருக்குது. நான் ஏதாவது போட்டி போட்டா போட்டி இருந்தாலும் வந்து சப்போர்ட் இருக்குது, எல்லாருக்கோசம் சேர்த்து வைக்கிறோம். எப்படி இருந்தாலும் நான் யார் இருந்தாலும் ஒன்று தான், அவர் விஜய் வந்து கொஞ்சம் பெரிய ஆள், அவ்வளோ தான். விஜய் வந்து தமிழன், தமிழுக்காக உயிரை கொடுப்பார் விஜய். ஆனால் நம்ம நாட்டுக்காக தமிழுக்கு வந்து விஜய் குரல் கொடுக்க ஒரே ஆள் யாருன்னா விஜய் தான் ரசிகர். இது கண்டிப்பாக நம்ம தமிழுக்காக குரல் கொடுக்க ஒரே ஆள் யாருன்னா விஜய் ரசிகர். ஓகே, படம் எப்படி இருக்கும்? படம்லாம் வேறு லெவலு அண்ணா, அது காசு வேஸ்ட் ஆன போனால் பரவாயில்ல. நாங்களாம் விஜய் ஃபேனு, விஜய் ஃபேன் சத்தம் கேட்டாலும் வீட்டிலேருந்து ஏன் தூக்கி பார்ப்போம், தளபதி வந்துடுறாரு வீட்டுக்குன்னு. அந்தமாரி லெவல் நாங்கள் அண்ணா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிறாங்களே. எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்னொரு பண்ண சொல்லிட்டாப்புல, தட்டி விடுமாமே அப்படின்ட்டாப்புல, அவள் தான் முஞ்சிச்சு. இது மாதிரி என்ன பண்ணுது? தீபாவளி வேறு லெவல், தளபதி தீபாவளி, தலை தீபாவளி நைட்லாம் வீட்டுக்கு போகிறோம். எதுக்கோசம் இதெல்லாம்? ஸ்கூலுக்கே போக மாட்டோம் நாங்களாம், தளபதி கோசம் பண்ணுறோம். இதுலேயே தெரியவானவா? தளபதி தான், தளபதி தீபாவளி, தலை தீபாவளி. பிரச்சனைனா வட்டம், எந்த பிரச்சனைலாம் தளபதி ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஃபேஸ் பண்ணுவோம், எந்த பிரச்சனை வந்தாலும் படம் ரிலீஸ் ஆகுது. நாங்கள் பைபிளில் என்ன வேணால் பண்ணிட்டோம், தளபதி தான், நாங்கள் பயப்படவே மாட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்கள் எந்த தியேட்டரில் சர்க்காருக்கு டிக்கெட்ஸ் வாங்கியிருக்கீங்கன்றத கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.